அறம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆலய தரிசன நிகழ்ச்சியின் வாயிலாக இனிய காலை வணக்கங்கள். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று கூறப்பட்டிருக்கின்ற வாக்கியத்திற்கு இணங்காக நாமெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஆலய தரிசனத்தில் ஒவ்வொரு ஸ்தலங்களையும் அந்தந்த தலங்களில் வீற்று அருள்பாலிக்கின்ற இறைவனுடைய திருவிளையாடல்களையும் நாம் கண்டுகொண்டு வந்துள்ளோம். அன்பர்களே, அறம் செய்வது எப்பொழுதும் நன்று என்று சொல்வார்கள். ஏனென்றால் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே எப்படி தக்க சமயத்தில் நாம் செய்விக்கின்ற தர்மம் நம்மை காக்குமோ, அதே மாதிரி தான் அனுதினமும் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்விப்பது என்பது நமக்கு அழியாத சம்பத்தாக இருக்கும். சம்பத் என்றால் இந்த நேரத்தில் அழியாத செல்வம் என்று சொல்லலாம். ஆகையால் தான் பெரியவங்க டெய்லி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்விக்க வேண்டும், நெற்றியிலே திருநீறு அணிய வேண்டும், குங்குமம் சந்தனம் அணிய வேண்டும் என்று சொல்வார்கள். இறைவனுடைய பிரசாதமாக எதுவுமே நம்மள்கிட்ட நிரந்தரம் இல்லை என்று எடுத்து காட்டுகின்ற வகையிலே திருநீற்றை நமக்கு வழங்குவார்கள். எப்பொழுதும் மங்களமே இருக்கட்டும் உங்களிடம் என்று கூறுகின்ற வகையிலே குங்குமத்தை தருவார்கள். எப்படி சந்தனமானது பிரகாசமாக இருக்கின்றதோ, மகாவிஷ்ணுவனுடைய திருவருளை பெற்றுத்தரக்கூடியது நெற்றியில் அணியக்கூடிய சந்தனம். ஆகையால் தான் சந்தனத்தை நமக்கு பிரசாதமாக வழங்குவார்கள். அது மட்டும் இல்லாமல் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வித்த சந்தனத்தை நாம் பிரசாதமாக முகத்தில் அணியும் பொழுது முகத்தில் ஏற்பட்டு இருக்கின்ற ஏதாவது தீய சக்திகளுடைய தாக்கமும் முகத்தில் ஏற்பட்டு இருக்கின்ற உஷ்ணத்தால் ஏற்பட்ட ரோகங்களும் நீங்கும் என்பது அனுபவத்தால் உணரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இப்பொழுது நாம் காண உள்ள ஸ்தலம் அன்னப்பன் பேட்டை என்று போற்றப்படுகின்ற நாகப்பட்டினத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற ஸ்தலம். அதாவது நாகப்பட்டினத்தில் இருந்து திருக்கடையூர் செல்லும் வழியில் இருக்கின்ற ஸ்தலமாகும். ஸ்தலம் அன்னப்பன் பேட்டை. இறைவனின் திருநாமம் சுந்தரேஸ்வரர், அம்பிகையினுடைய திருநாமம் அழகம்மை, அந்தராம்பாள், தலவிருக்ஷம் வில்வமரம், தலத்தினுடைய தீர்த்தம் சந்திர தீர்த்தம். தலத்தினுடைய திருவிழாக்களை பார்த்தோம் என்றால் பங்குனி உத்தரம், அன்னாபிஷேகம், மாசி மாதம் நடைபெறுகின்ற மகா சிவராத்திரி, மாசி மகத்தில் தீர்த்தவாரி என்று விசேஷமாக செய்யப்படுகின்றது. தீர்த்தவாரி என்றால் 10 நாட்கள் திருவிழாவானது நடைபெறும். 10வது நாள் இந்த தலத்தில் இருக்கின்ற அம்பாள் மற்றும் தனியாக கடலுக்கு சென்று தீர்த்தமாடி பக்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்கின்றாள். தலத்தினுடைய பொதுவான தகவலை நாம் பார்த்தோம்னா, முன்ஜென்ம பாபங்கள்லாம் விலகும், திருமண தடையானது நீங்கும், திருமண பாக்கியமானது கைகூடும் என்று பக்தர்களுடைய நம்பிக்கையாக கருதப்படுகின்றது. இத்தலத்தில் வீற்றிருக்கின்ற இறைவன் சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமம் தாங்கி காட்சி தருகின்றார். இத்தலமானது புராண பெயராக திருக்கலிகாமூர் என்று போற்றப்படுகின்றது. அதாவது கலிதோஷம் நீக்குவிக்கும் இறைவன் வீற்றிருக்கின்றதால் கலிகாமூர், திருக்கலிகாமூர் என்று போற்றப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இறைவன் சுந்தரேஸ்வரர் என்ற திருப்பெயர் கொண்டுள்ளதால் திருமணமான தம்பதிகளோடு சேர்ந்து வந்து இங்கு இறைவனை வழிபாடு செய்வித்தால் திருமணமான நேரத்தில் எப்படி ஒற்றுமையானது இருக்குமோ, அதே ஒற்றுமை தனது அந்திம காலத்தின் வரை அந்த தம்பதிகளுக்கு இருக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக போற்றப்படுகின்றது. முன்னொரு காலத்தில் இத்தலத்தில் சதி என்ற மகரிஷியும் மற்றும் அவருடைய சிநேகிதராக சக்தி முனிவர் என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார். சக்தி முனிவருக்கு மனைவியாக திருசந்தி என்ற பெண்ணானவள் வாழ்ந்து வந்தார். திருசந்தி அனுதினமும் தன்னுடைய கணவருக்கு தொண்டுகள் செய்வித்து சிவாராதனை செய்து வந்தாள். ஒரு நேரத்தில் திருசந்தி கர்ப்பமடைய அதே நேரத்தில் உதிரன் என்ற அசுரன் முனிவர்களையெல்லாம் அழித்து வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த முனிவரையும் நோக்கி வரும்பொழுது சக்தி முனிவர் அவரிடம் போரிட்டு தோற்று போகவே உதிரன் என்ற அசுரன் சக்தி முனிவரை வதம் செய்து விட்டார். வருங்காலத்தில் முனிவரானவர் பராசர முனிவர் என்ற வடிவம் எடுத்து
தனது மனைவியினுடைய கர்ப்பத்தில் தோன்றுவிக்கின்றார். மனைவி இப்படி இருக்கும் பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் முனிவர் வந்து போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் பலனாக திருசந்தியினுடைய கர்ப்பத்தில் பராசர முனிவராக தோற்றுவித்து அந்த அசுரனை பெரிய யாகம் ஒன்று நடத்தி உதிரன் என்ற அசுரனை சம்ஹாரம் செய்விக்கின்றார். என்னதான் அவன் வந்து அசுரனாக இருந்தாலும் கூட சம்ஹாரம் செய்வித்ததனுடைய அவனை கொலை செய்து விட்டார். அவன் அசுரன் தான், கெட்டவனாக இருந்தாலும் கொலை செஞ்ச பாவம் எங்கே போகும், அவர்கிட்ட தான் வந்திருக்கும். ஆகையால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுவாமியை நோக்கி அவர் தவம் இருக்கிறப்ப, நீ வந்து என்னை வந்து அனுதினமும் சிவபூஜை செய்விக்க வேண்டும் என்று சிவபெருமான் அனுங்கை இடுகின்றார். அதை அனுதினமும் தனது வாழ்க்கையிலே இறைவன் வழிபாடு செய்வித்து இறைவனுடைய முக்தியை அடைகின்றார் அந்த பராசர முனிவர். இத்தலத்தில் இன்னமும் காணலாம் பராசர முனிவர் சிவபெருமானை பிரகாரத்தில் நின்ற கோலத்தில் வணங்கியவாறு காட்சி தருகின்றார். இறைவன் பராசர முனிவருக்கு காட்சி தந்ததினால் இங்கு சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமமும் மற்றும் விநாயக பெருமான் இங்கு சிறப்புத்தன்மையாக செந்தாமரை விநாயகர் என்று போற்றப்படுகின்றார். எப்பொழுதும் பார்த்தோம்னா விநாயகருக்கு முன்பாக ரெண்டு துவாரபாலர்கள் இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வெறும் விநாயகர் மட்டும் பிரகாரத்தில் இருப்பாங்க. ஆனால் இங்கே விநாயகர் சன்னதிக்கு முன்பாக இரண்டு விநாயகர்கள் இருப்பது ரொம்ப சிறப்பு அம்சமாகும். துர்கை அம்மன் எட்டு கைகளோடு இங்கே காட்சி தருகிறார். எட்டு அஷ்டாதசபுஜ துர்கை என்று சொல்வார்கள். பதினெட்டு கைகளுடைய துர்கை அம்மனை நாம் பார்த்திருக்கலாம். இங்கு பார்த்தோம்னா அஷ்டமா சித்திகளையும் தனது உள்ளுடன் அடக்கியவாறு எட்டு கைகளுடன் துர்கையம்மன் காட்சி தருவது மற்றொரு சிறப்பு அம்சமாகும். அது மட்டுமல்லாமல் மாசி மகம், ஒவ்வொரு வருஷமும் மாசி மகமானது சிறப்பாக ஒவ்வொரு ஆலயங்களிலும் கொண்டாடப்படுவார்கள். அது மாதிரி இந்த தலத்திலையும் மாசி மகத்தில் அம்பாள் மட்டும் தனியாக சென்று கடற்கரையில் நீராடி பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்கின்றார். ஏன் சுவாமி இங்கே அம்பாள் மட்டும் போகிறார், சுவாமி இருக்கார் அம்பாலும் இருக்கார்னா சுவாமியும் சேர்ந்து தான் அம்பாலோடு சேர்ந்து ரெண்டு பேரும் தம்பதிகளாகத்தான் தீர்த்தவாரி என்ற உற்சவமானது நடைபெறும். ஆனால் இத்தலத்தில் மட்டும்தான் அம்பாள் மற்றும் அழகம்மை மட்டும் தனியாக கடலிற்கு சென்று நீராடி பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்கிறார். ஏன் சுவாமி அப்படின்னா அந்த கதையை இப்போ நாம் பார்ப்போம். முன்னொரு காலத்தில் சிவபக்தனான ஒரு முனிவன் அனுதினமும் சிவபூஜை செய்துவிட்டு தன்னுடைய மீன் பிடிக்கும் தொழிலில் ஈடுபட்டு இருந்தார். அப்பொழுது அவருடைய வலையில் அம்பாளுடைய ஒரு திருவ உருவ சிலையானது தென்பட்டது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாள் சிலையை தூக்கி எடுத்தால் அவருக்கு தீராத வயிற்று வலி வந்துடுது. வயிற்று வலி வந்தோடனே அவருக்கு என்ன செய்ததுன்னு தெரியலை. அம்பாள் சிலையும் திருப்பி கடலில் போட முடியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையோடு கிளம்பி கரைக்கு வந்து அவருடைய ஊரை கடக்கலாம்னு சொல்லிட்டு வரார். வரும் பொழுது வர வழியில் இந்த தலத்திற்கு வந்த உடனே அவருக்கு ஏற்பட்டிருந்த வயிற்று வலியானது நிவாரணம் அடைகின்றது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலத்தில் நமக்கு வயிற்று வலி போயிட்டு இங்கேயே அம்பாளை வச்சு வழிபாடு செய்விப்போம்னு சொல்லி பிரதிஷ்டை செய்கின்றார். அது வரைக்கும் அந்த ஊரில் சிவன் மட்டும்தான் இருந்திருக்கார், சுந்தரேஸ்வரர் மட்டும்தான் இருந்து பூஜை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம்தான் இந்த அம்பாள் அழகம்மை என்று சொல்லக்கூடிய அந்தராம்பாளானவள் பிரதிஷ்டை செய்வித்து வழிபாடு செய்விக்கின்றார்கள். அம்பாள் வந்து கடல்லிருந்து வந்ததுனால அம்பாளை அதே பிறந்த இடங்கிறனால அந்த இடத்திற்கு கொண்டு போய் தீர்த்தவாரியானது நிகழ்த்துகின்றார்கள். அந்த தீர்த்தத்தில் நீராடுறனால அந்த தீர்த்தமும் பரிசுத்தமாகி பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த நிகழ்ச்சியை நினைவூட்டும் வகையிலே இதே மாசி மகத்தில் சிறப்பான முறையில் அம்பாளை வழிபாடு செய்விக்கின்றார்கள். பக்தர்களுடைய நேர்த்தி கடன் என்ன அப்படின்னா, தன்னுடைய முன்ஜென்ம பாவங்கள் தொலைவதற்கும் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்குவதற்கும் இங்கு இறைவனை வழிபாடு செய்வித்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். இறைவன் நீராடிய இந்த தீர்த்தத்தில் நீராடி அத தீர்த்தத்தை பிரசாதமாக உட்கொண்டால் பக்தர்களுக்கு எல்லா பிணியும் தீரும் என்பது ஒரு நம்பிக்கை. மாசி மகத்தில் நடைபெறுகின்ற இந்த தீர்த்தவாரி உற்சவத்திலும் கலந்து கொண்டால் பக்தர்களுக்கு எல்லா நன்மைகளையும் அம்பாள் அனுகிரகம் செய்கின்றாள் என்பது பக்தருடைய ஒரு அசைக்க முடியாத அனுபவபூர்வமான நம்பிக்கையாகவும் திகழ்கின்றது. அன்பர்களே, வழிபாடுகளிலே சிறந்த வழிபாடுகள் சிவபெருமானுடைய வழிபாடும் உண்டு. சிவன் மட்டும்தான் நினைத்த உடனேயே வரனை அனுகிரகம் செய்து விடுவார். விநாயக பெருமானும் அம்பாலும் கேட்ட உடனேயே வரனை கொடுப்பார்கள். ஆனால் சிவபெருமான் சிவனை நினைத்த உடனேயே அவர் வந்து நினைத்தவர் வந்து தீயவரா இல்லை நல்லவராங்கெல்லாம் சிவபெருமானுக்கு கணக்கு கிடையாது. என்ன நினைச்சப்பா நீ
நான் அதாலும் உனக்கு உடனே வரனை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அசுரனாக இருந்தாலும் கூட வரத்தை கொடுத்தவர் சிவபெருமான். ஆகையால் தான் அனுதினமும் சிவபூஜை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். பிரம்மா முதற்கொண்டு எல்லா தேவர்களும் மகாவிஷ்ணுவும் கூட இன்றைக்கும் சரி டெய்லி சிவபூஜை செஞ்சு தான் தன்னுடைய காரியங்களை தொடங்குகின்றார்கள் என்று நமக்கு சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அன்பர்கள் யாவரும் இத்தலத்தில் வீற்றிருக்கின்ற சுந்தரேஸ்வரர் மற்றும் அழகம்மை என்று கூறுகின்ற அந்தராம்பளை வழிபாடு செய்வித்து சிவனினுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொண்டு அனைத்து ஆலய தரிசன அன்பர்களுக்கும் இனிய நன்றி, வணக்கம்.